வெல்கம் டு ஆர்ட் ஹவுஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன கிஃப்டாக கூட வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் இது ஒரு சின்ன வால் ஹேங்கிங்காக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு சர்க்கிள்ஸ் கட் செஞ்சு வச்சுக்கோங்க கார்ட்போர்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரும் தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு ரெண்டு சர்க்கிள் கூட தேவைப்படாது, ஒரு சர்க்கிள் தான். அந்த ஒரு சர்க்கிள் நல்லா பெருசாக இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு கார்ட்போர்ட் மேலே இன்னொரு கார்ட்போர்ட் சர்க்கிளாக கட் செஞ்சு ஒட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இது ஒட்டுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு அதுதான் ஃபெவிபாண்ட் வந்து நான் யூஸ் செஞ்சதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் செய்கிறேன். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபெவிகாலை விட ஒரு ஃபெவி ஸ்டிக்கை விட ரொம்ப காஸ்ட் கம்மி தான், 10 ml வந்து 10 rupees தான். ஸோ ஓகே, இதை வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று. ஓகே, இப்போது இந்த ரெண்டு ஒட்டுனா அந்த சர்க்கிள்ஸை இப்போ இந்த மாதிரி ஸ்கொயருக்கு சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிக் செஞ்சுக்கலாம். இது ஃபெவிபாண்ட் யூஸ் செஞ்சு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு, 2 நிமிஷத்தில் கூட ஆகலை, அதுக்குள்ளே நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் பெயிண்ட் செய்யணும். இந்த பெயிண்ட் என்ன பெயிண்ட்னா, ஃபெவிக்ரில் கம்பெனியோட அக்கர்லிக் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் இது. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சூஸ் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து லைட் கலரான எந்த கலர் வேணால் சூஸ் செஞ்சுக்கலாம். ஓகே, இதில் லைட் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அடிச்சுக்கோங்க. பாட்டில் கிராஃப்ட்லாம் நம்ம ஸ்பாஞ்சு வச்சு யூஸ் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நான் செஞ்சுட்டேன். அப்புறம் இதை வந்து மோல்டிட் கிளே, ஓகேவா. இது வந்து கடையில் கிடைக்குது, ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். ஒன்று வந்து ரிசன் பேஸ், இன்னொன்று வந்து ஹார்ட்னர். இது ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே மிக்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ கலர் ஆட் செய்ய போகிறோம். அது என்ன கலர்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து டால்கம் பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கூகுள் சென்டர் பவுடர் எடுத்துருக்கேன், நீங்கள் கூகுள் சென்டர் தான் எடுக்கோங்க, எந்த பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு ஒரு அந்த கிளேயில் வந்துட்டு லைட்டாக ஒரு கம்மோட பாட்டில் வச்சுட்டு, ஸோ அதில் லைட்டாக ஒரு ஓட்டை மாதிரி ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து லைட்டாக எல்லோ கலர் பெயிண்ட் வந்து எடுத்து அதில் அப்ளை செஞ்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு கலர் கிடைக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. ஸோ நம்ம அதுக்கப்புறமா கடைசியாக கூட டச்சிங் வந்துட்டு எல்லோ கலரில் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ ஃபெவிபாண்ட் யூஸ் செஞ்சு அதையுமே இந்த ஒரு கார்ட்போர்டுக்கு மேலே ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு 4 கலர் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஆணி இருக்கு இல்லையா, இந்த ஆணியோட பேக் சைடு வந்து நல்லா சர்க்கிளாக சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு நல்லா பெயிண்டிங் வித் ப்ரஷ்க்கெல்லாம் வந்து அது நல்லா யூஸ் ஆகும் நம்மளுக்கு சர்க்கிள் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, அதை வச்சுட்டு நான் இப்போ வந்து பிங்க் கலர் வந்து அங்கங்கே இது செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டு பர்பிள், அதுக்கப்புறமா க்ரீன், அதுக்கப்புறமா இப்போ வந்து ஆரஞ்சு செஞ்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா லைட்டாக அந்த எல்லோ கலர் எடுத்து டச்சிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கலர்ஸ்லாம் எங்கே கொடுக்கணும்னா, இந்த சர்க்கிளில் கொடுக்கக்கூடாது, சர்க்கிளை சுற்றி இருக்கிறதுல கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த மார்க்கர் எடுத்துகிட்டு கீப் ஸ்மைலிங் பி ஹாப்பி அந்த மாதிரி உங்களோட மெசேஜ் வச்சுட்டு அந்த எமோஜிஸ்க்கும் வந்து ஸ்மைலி போட்டு HBD ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு லைட் லைட்டாக டாட்டும் வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி இருக்கும், ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட HBD எழுதிட்டு உங்களோட மெசேஜ் வந்து கீழே எழுதிக்கலாம். அந்த கீப் ஸ்மைலிங் பி ஹாப்பி எழுதிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே எழுதி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.